நான் வந்து டாமினிக், திருநெல்வேலி மாவட்ட ஆகி சங்கத்தின் சீனியர் வைஸ் பிரசிடென்ட்டு. கடந்த 2006 திருநெல்வேலி மாவட்ட ஆகி சங்கம் வந்து செயல்பட்டு வருது. அதில் வந்து முறையாக வந்து நம்ம எலெக்ஷன் நடத்தி, லீக் போட்டிகள் நடத்தி, தேர்தல் நடத்தி, நம்ம இன்றைக்கு வரைக்கும் நம்ம செயல்பட்டுட்டு இருக்கோம். திருநெல்வேலி ஆக்கி சங்கமானது செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இதில் வந்து அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து 2016 நம்ம மகளிர் ஆக்கி போட்டி இன்டர் டிஸ்ட்ரிக்ட் காம்படிஷன் வந்து நம்ம வந்து அண்ணா ஸ்டேடியத்தில் ஃப்ளட்லைட்டில் நடத்தியிருக்கோம். அதில் வந்து திருநெல்வேலி மாவட்டம் 2வது இடத்தை பெற்றிருக்கு. அதே மாதிரி 2019 2வது முறையாக சீனியர் இன்டர் டிஸ்ட்ரிக்ட் விமன்ஸ் நடத்தினோம். அதில் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் டீம் வந்து 3வது இடத்தை பெற்றிருக்கு. இப்படியே இங்கே வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கும்போது அடுத்தால சிஎம் டிராஃபி, தமிழ்நாடு அரசு அறிவித்த முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகள் நடைபெறுவதாக இருந்தது. அதில் வந்து நம்ம அணி, ஆண்கள் பெண்கள் அணி இரண்டு அணிகளுமே தொடர்ந்து 4 2வது இடம் 3வது இடத்தை பெற்று திருநெல்வேலி மாவட்டத்திற்கு சிறப்பு சேர்த்துள்ளது. இப்படியே இது போயிட்டு இருக்கிறப்ப நாங்கள் வந்து 2021 சம்மர் கேம்ப் வந்து குழந்தைகளுக்காக நடத்தினோம். சிறுவர்கள் சிறுவர்களுக்காக ஒரு 93 பேர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அந்த கேம்ப் வந்து சிறப்பாக நடந்தது. 20 நடத்தணும் அது, அந்த திருநெல்வேலி மாவட்ட ஆட்சி சங்கத்திலிருந்து 2021 நடத்தணும். அதுக்கப்புறம் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு அசோசியேஷன் வந்துட்டதாக சொன்னாங்க. அது என்னன்னு எனக்கு புரியலை. அதுக்கப்புறம் தமிழ்நாடு ஆட்சி சங்கத்தில் ஒரு எலெக்ஷன் வந்தது 2022. அதில் சேகர் மனோகருங்கிறவர் வந்து ஆட்சி சங்க, தமிழ்நாடு ஆட்சி சங்க தலைவராக செயல்பட்டு வந்தார். அவர் 2வது முறையாகவும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு 20 மாவட்டங்களில் கோஸ்ட் அசோசியேஷன், அதாவது இந்த அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேய் அசோசியேஷன், திடீர்னு வர்ற மாதிரி ஒரு ஒரு செயற்கை வருவது, பேய் எப்படி ஆவி வந்துட்டு போகிற மாதிரி அது வரும், அதுக்காக அதை வந்து கோஸ்ட் அசோசியேஷன் அப்படின்னு ஒரு பேர் சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அந்த அசோசியேஷனை உருவாக்கி அதுக்கு அவரே வந்து தலைவர் செயலாளர்களாக நியமித்து செயல்பட வச்சு 2வது முறையாக வந்து அவர் தமிழ்நாடு ஆக்கி சங்கத்துக்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆக்கி இந்தியாவில் வந்து செயல்பட்டு வந்தார். அது வந்து எந்த வகையில் நியாயங்கிறது எங்களுக்கு தெரியல. எங்கள் செயல்பாடு நாங்கள் இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். திருநெல்வேலி மாவட்ட ஆக்கி சங்கமானது இன்னும் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதுக்கு இடையில வந்து இன்னொரு ஆக்கி யூனிட்டாக திருநெல்வேலின்னு சொல்லி ஒரு இதை செயல்பாடை வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது எந்த வகையில் நியாயம்னு தெரியல.